வெல்கம் டு ஜேஜே ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாத்துக்குடி ஜூஸ். இந்த சாத்துக்குடி ஜூஸை நம்ம தினமும் காலையில் குடிக்கிறதுனால ஏற்படுற நன்மைகள். இந்த ஜூஸ்கள் வந்து நம்ம 6 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையே குடிக்கலாம். நம்ம இதில் வந்து 3 டைப் ஆஃப் ஜூஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் 5 பழத்தை எடுத்து கையால் புனிகிற ஜூஸரில் தான் இன்றைக்கி நான் புரிஞ்சிக்கிட போகிறேன். இந்த சாத்துக்குடி பழத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து சிட்ரஸ் பழ வகையை சேர்ந்தது. இந்த சாத்துக்குடி பழத்தில் வந்து நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. இதோட டேஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதோட ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான ரேட், எல்லோரும் வாங்கக்கூடிய ரேட். இது அடிக்கடி நம்ம காலையில் குடிக்கிறதுனால நம்ம உடம்பிற்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து இது மூலமாக வராது. இந்த ஆரஞ்சில் வந்து விட்டமின் சி வந்து அதிகமான அளவில் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து வேறு என்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரும்புச்சத்து, பொட்டாசியம், காப்பர், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் நிறைய சத்துக்கள் அந்த மாதிரி இருக்குது. இந்த சாத்துக்குடி பழத்தோட ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா கலோரிகள், கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள் மிக குறைந்த அளவில் இது காணப்படுது. நல்லா இதில் ஜூஸில் நல்லா நம்ம புழிஞ்சிட்டு இந்த விதைகள்லாம் இதில் மேலே இருக்கும், அந்த விதைகள்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் மீதி எல்லாத்தையுமே அந்த ஜூஸோடையே நான் ஊற்றிட போகிறேன். நான் எதுவுமே வடிகட்டலை, நம்ம அப்படியே தான் இன்றைக்கி நம்ம குடிக்க போகிறோம். எல்லாம் தட்டிட்டு இன்றைக்கி ஒரு லெமனும் எடுத்திருக்கேன். நான் 3 விதமான ஜூஸ் போட போகிறேன். ஒன்று லெமன் சேர்த்து போட போகிறேன், இன்னொன்று வெறும் ஆரஞ்சு வச்சு மட்டும் போட போகிறேன். நம்ம அந்த சம்மர் ரெசிபிங்கிறதுனால நம்ம ஐஸ் க்யூஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்றைக்கி நான் ஸ்வீட்னஸ்க்காக நான் தேன் தான் சேர்க்குறேன். ஜூஸ் எடுத்து நம்ம அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஆரஞ்சியோட தோலை கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம காய போட்டு நல்லா பொடியாக்கி அதையும் நம்ம இந்த ஜூஸோடு நம்ம எந்திரிச்சிக்கலாம், சேர்த்துக்கலாம். அது ரொம்ப நல்லது. ஒரு ஜூஸில் நான் லெமன் புழிஞ்சு ஊற்றுறேன். நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புழிஞ்சிட்டு 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு ஜூஸ் வந்து சில டைம் வந்து நம்ம தொண்டையில் புண்ணு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துக்கிற ஜூஸ் இந்த மாதிரி நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம ஜூஸ் செய்யும்போது அந்த புண்ணு எல்லாமே நமக்கு போயிடும். அந்த டைப் தான் இந்த ஜூஸு. அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது. அடிக்கடி இந்த ஜூஸை நம்ம காலையில் எடுத்துக்கிறதுனால நம்ம என்ன நோயெல்லாம் குணமாகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இறப்பை கோளாறுகள், செரிமான குறைவு, இரத்தம் சுத்தம் ஆகும், ஆஸ்துமா நோய் நம்ம வந்து சரி பண்ணலாம், சளி அந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறது ஆன்டி வைரஸாக இது செயல்படும், ஸ்கர்வி நோயை நம்ம இது குணப்படுத்தும். இது வந்து ஸ்கர்வி நோய்ங்கிறது என்னென்னா ஒரு கொடிய ஈறு நோய் நம்ம பல்ல வரக்கூடியது, அந்த நோயை குணமாக்கும். அப்புறம் வந்து நமக்கு வரக்கூடிய கீழ்வாதம் அந்த மாதிரி நோய்களை வந்து pH அளவை வந்து ஈக்குவலாக வச்சுருக்கிற இந்த ஜூஸ் வந்து உதவும். அடிக்கடி நம்ம காலையில் இந்த ஜூஸை நம்ம குடிக்கிறதுனால ஆரோக்கியமான சருமம் நமக்கு கிடைக்கும். நாள் முழுவதும் நல்ல மனநிலை, நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு நம்ம செயல்பட முடியும். இந்த ஆரஞ்சு ஜூஸில் நிறைய நீர் சத்து இருக்குது. அடிக்கடி குடிக்கிறதுனால கல்லீரலை வந்து நல்ல சுத்தம் செய்து அது நல்ல விதமாக செயல்பட வைக்க முடியும். இது மூலமாக கொடிய நோயான புற்றுநோயை தடுக்க முடியும், இதய நோய் வராமலும் தடுக்க முடியும். இந்த சாத்துக்குடி பழத்தினால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது, நம்ம ஆரோக்கியத்திற்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதோட சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஜூஸ் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.